ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2021 ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சுஜித்ராங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க போல இருக்குது, சிபிஎஸ்இ ஸ்கூலு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்னோடய பர்சனல் நம்பருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. என்னென்னா, இந்த நடப்பு ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்புகளான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து சீக்கிரமாக வந்து நடத்த போகிறாங்களாம் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கர பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற சுஜித்ராங்கிற சிஸ்டர் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க. இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 2021 ஆண்டில் 10 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை வழக்கத்தை விட முன்னதாகவே நடத்த உள்ளதாக சிபிஎஸ்இ வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி அஃபிஷியலாக சிபிஎஸ்இட்டேன்னு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ 2021 ஆண்டில் 10 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை எதிர்பார்க்கும் முன்னரே நடத்தக்கூடும் என தெரிய வந்துள்ளது. காரணம் வந்து நீட் ஜேஇ ஆகிய தேர்வுகளை சரியான நேரத்தில் நடத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறது. ஆனால் இது தொடர்பாக வந்து சிபிஎஸ்இ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையுமே இன்னும் வெளியிடலை. சரிங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஎஸ்இட்டேருந்து என்ன எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ மறைமுகமாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஎஸ்இ ஏற்கனவே வந்து 2021 ஆண்டில் எதிர்பார்த்ததை விட முன்னரே 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடத்துவதற்கான செயல்முறைகள் அந்த ப்ராசஸை வந்து தொடங்கிட்டதாகவும், மாணவர்களோட பட்டியல் தேர்வு படிவங்கள் எல்ஓசி ஆகியவற்றை நிறைவு செய்துள்ளதாகவும் பார்த்திங்கன்னா வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இயுடன் இணைந்த பல பள்ளிகள் பாடத்திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்க தங்கள் நேர அட்டவணையை பின்பற்றுமாறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இதனால் மாணவர்களை எதிர்பார்த்ததை விட முன்னதாக தேர்வுகள் நடத்தப்பட்டால் எந்தவித சிக்கலும் எதிர்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் பள்ளி வகுப்புகள் 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பாடத்திட்டங்களை குறைக்க அல்லது தேர்வுகளை 45 முதல் 60 நாட்கள் தாமதப்படுத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டதாகவும் சில தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ தான், அதுவும் சிபிஎஸ்இ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்த தகவலாக இருக்கலாம், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாகர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட் போர்டு பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் துறை இயக்கம் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் வந்து 2021 டென்த்து 11th 12th மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை வந்து கேட்டிருந்தாங்க நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சாருக்கு. ஸோ அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லார்னால், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனை ரத்து செய்வது குறித்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கலன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாரு. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, அதாவது +2 தேர்வு ரத்து செய்வதை குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை, அதாவது இந்த அகாடமிக் இயரில் +2 தேர்வை ரத்து செய்வதை குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லைன்னு சொல்லி அமைச்சர் கே செங்கோட்டையன் சாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காரு. அதான் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளை ரத்து செய்வதை குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் இல்லை. வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.